உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேவை என்ன, இது எப்படி ஆரிஜின் ஆச்சு, இதில் தோற்றுவா எங்கிருந்து ஆரம்பமாது அப்படிங்கிற ஒரு வரலாற்று புறத்தில் கொண்டு போகணுங்கிறதான் இந்த விவாதத்தின் அடிப்படை நோக்கம். அந்த தோற்றுவாயிலேருந்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதாவது அரசியல்னாலே அது ஒரு சாக்கடை, அது மக்களுக்கு ஒரு அருவறுப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பரவலாக கருத்திருக்கிற இந்த காலத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா, உள்ளாட்சிகள் தான் நிஜமாகவே அந்த மக்களுக்கு நல்லதை தங்கள் கண்முன்னால் செய்கிற, தங்கள் கண்முன்னால் நடக்கிறத பார்த்து உறுதிப்படுத்திக்கிற ஒரு அதிகார அமைப்புனா அது உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்புகள் தான். இதனுடைய தோற்றம் இன்னும் நம்மெல்லாம் பெருமையாகவே சொல்லலாம், இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அந்த ஆரிஜின் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அவ்வளவு ஒரு வலுவாக முறையாக நடந்துகிட்டு இருந்தது 10ஆம் நூற்றாண்டிலேயே, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குடவோலை முறை நடைமுறையில் இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் கல்வெட்டுகள் அதை ஆதாரபூர்வமாக விளக்கி சொல்லுது எப்படியெல்லாம் அந்த கிராம நிர்வாகம் நடந்தது அப்படின்னு. கிராம சபை என்கிற பெயர்லேயே அந்த கிராமத்தை பல பகுதிகளாக பிரித்து ஒரு ஒரு பகுதியினுடைய பிரதிநிதியும் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க குடவோலை முறையில் அப்படின்லாம் அந்த கல்வெட்டு தெளிவாகவே சொல்லுது. முழுக்க முழுக்க அந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி தான், கிராம நிர்வாகத்தை பற்றி தான். அது சரி, ஏதோ ஒரு கிராமத்தை 10 பிரித்தாங்க, 10 உறுப்பினர்களை குடவோலை முறையில் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்றதோடு அந்த கல்வெட்டு நிற்கலை. அந்த பிரதிநிதி, அந்த பிரதிநிதியை அந்த பகுதி உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவருக்கு என்னவெல்லாம் தகுதி அப்படின்னு அப்போவே நிர்வகிச்சிருக்கிறாங்க, விதிமுறைகள் போட்டிருக்காங்க. ஆமாம், இதுதான் தகுதி அவனுக்கு. என்ன தகுதி? கால் வேலி நிலமாவது அவருக்கு சொந்தமாக இருக்கணும், தனக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டியிருக்கணும், அதாவது சொந்த வீடு சொந்த இடத்தில் இருக்கணும் அப்படின்றது இருக்கு. 35 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கணும், வேதங்களை மந்திரங்களை எடுத்து சொல்கிற அளவுக்கு புலமை பெற்றிருந்தால் அது கூடுதல் தகுதியாக இருந்தது இப்படின்னு ஒரு 5-6 தகுதிகள் சொல்கிறாங்க. இந்த தகுதியை விட மிக முக்கியமானது தகுதி இன்மைன்னு அதையும் அப்பவே நிர்வகிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் போட்டியிடக்கூடாது அப்படி, யாரெல்லாம் போட்டியிட தகுதியற்றவர்கள் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பதவியில் இருந்து அந்த பதவிக்காலம் முடிந்த பிறகு அதனுடைய கணக்கு வழக்குகளை ஒப்படைக்காதவன் அவனுக்கு தகுதி கிடையாது, மீண்டும் நீ போட்டியிடக்கூடாது. நீ மட்டுமல்ல, உன் உறவினர்கள், உன் குடும்ப இரத்த உறவுகள், உறவினர்கள் இப்படின்னு ரெண்டு கிட்டத்தட்ட அந்த குடும்பமே, அந்த குடும்பம் அவரை சுற்றியுள்ள எல்லோருக்குமே தகுதி இழப்பு அப்படிங்கிறத அதில் வலியுறுத்துகிறாங்க. அதன் பிறகு முக்கியமான ஒரு விஷயம், பிறருடைய மனைவியோடு கள்ள தொடர்பு வைத்திருப்பவர், பிறன்மனை நோக்குபவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கான் அந்த காலத்திலேயே. அதற்கடுத்து 4 பாதகமான, நான் மாபாதகம்னு சொல்லப்படுற, கொலை செய்தவர், திருட்டில் ஈடுபட்டவர், பொய் சாட்சி சொன்னவர், மது அருந்துபவர், இந்த 4 பாதக செயல்களை செய்கிறவங்களுக்கு போட்டியிடுவதில் அனுமதி கிடையாது. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தகுதி இன்மையில் வருது கிடையாது. ஒருத்தருடைய பதவிக்காலம் 360 நாள் தான், ஓராண்டு. அப்போ ஏதோ 360 நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஒரு வருஷம் தான், அந்த ஒரு வருஷம் தான் அவருக்கு பதவி. அதற்கு தேர்தல் நடப்பதற்கு நீங்கள் போட்டியிடுவதற்கு முந்தைய 3 ஆண்டுகளில் பதவியில் இருந்திருக்கக்கூடாது, ஒரு கேப் இருக்கணுங்கிறான். தொடர்ச்சியாக ஒருத்தனே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு நல்ல நடைமுறை அப்போவே இருந்திருக்கு, ஒரு 3 ஆண்டு கேப் இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு வரையறை வச்சு கிராம நிர்வாகத்தை அவ்வளவு தெளிவாக 10ஆம் நூற்றாண்டிலேயே செயல்படுத்தினவங்க தான் தமிழர்கள். அப்படிலாம் வந்துக்கிட்டே வருது, ஆங்கிலேயர் ஆட்சி காலம் வருது, அவர்கள் இந்த கிராம நிர்வாகத்தையே சீர்குலைச்சு அந்த நீதி பரிபாலனம், கிராம நீதி பரிபாலனங்கிறது பெருத்த வரவேற்பையும் அது சந்தேகத்துக்கோ அல்லது சர்ச்சைகளுக்கு இடமில்லாமல் சுமூகமாக நடந்துக்கிட்டு இருந்த அந்த நீதி பரிபாலனத்தை குற்றவியல் மற்றும் உரிமைகள் நீதிமன்றங்களுக்கு எடுத்துக்கிட்டோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கோர்ட்டுகளை, சிவில் கோர்ட்டை உருவாக்கி அந்த அதிகாரம் அங்கே போயிடுச்சு. வரி வசூலிக்கிறது கிராம நிர்வாகத்துக்கு ஒரு முக்கியமான நிதி ஆதாரம், அதை பறித்து வருவாய்த்துறையோட ஒரு தனித்துறையை உருவாக்கி அதில் கொண்டு போயிட்டான். ஸோ கிராம நிர்வாகமே சிதைஞ்சு போயிடுச்சு. நீங்கள் என்ன தான் ஆங்கிலேயர்கள் சில நல்ல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட, திட்டங்களை அறிவிச்சாலும் அதை கொண்டுட்டு போய் செயல்படுத்துறதுல நிறைய கஷ்டம் இருக்குது. இப்படி நம்ம காலத்தில் அதை சீரழிச்சிட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டு ரிப்பன் பிறப்பு தான் அந்த ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வர, 1882 மெட்ராஸ் உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1882 ஒரு சட்டத்தை அவர் தான் முத முதல்ல கொண்டு வரார். எந்த ரிப்பன் தெரியுமா? நம்ம சென்னை மாநகராட்சி கட்டடம் இருக்கே, அவர் பேரில் தான் எங்குது. எத்தனையோ கட்டடங்களுக்கு எத்தனையோ தலைவருடைய பேர் வச்சாலும் மிக பொருத்தமான பெயராக அந்த ரிப்பன் பில்டிங் இன்றைக்கி விளங்குறதா தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற உள்ளாட்சி அமைப்புக்கான ஆரம்ப புள்ளி அந்த ரிப்பன் பிறப்பு தான். ஆமா, அவர் உருவாக்குன அந்த சட்டத்தின் தான் உள்ளாட்சிகளுக்கு அவ்வளவு அதிகாரங்கள். அவர் காலத்துல முதன் முதல்ல ஊராட்சி ஒன்றியங்கள் தொடங்கினது. ஊராட்சி ஒன்றியம் நம்ம பாக்குறோம், யூனியன், பஞ்சாயத்து யூனியன் அவர் காலத்துல உருவானது தான். ஸோ அவர் அதை கொண்டுட்டு வந்து செயல்முறைப்படுத்துகிறார்.
அதன் பிறகு 1920 முதல் சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. அதில் தான் 25 வயசான எல்லாருக்கும் வாக்குரிமை கிடைக்குது. 1920 சட்டத்தை அந்த ரிப்பன் பிரபு கொண்டு வந்த சட்டத்தில் திருத்தங்கள் வருது. 25 வயதானவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டு அப்படியே கிராம அளவில் உறுப்பினர்களுக்கான தேர்தலை வலியுறுத்துறதுக்கு அந்த திருத்தம் வழிவகை செஞ்சது. 1930 இன்னொரு சட்ட திருத்தம் வருது. அதில் தான் கிராம பஞ்சாயத்துக்களும் ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வர்றாங்க. சுதந்திரம் வருது. இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முந்தைய கதை. சுதந்திரம் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, காந்தி இந்தியாவே கிராமங்களில் தான் வாழ்கிறதுன்னு சொன்னவர் காந்தி, அவர் கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு வலியுறுத்திக்கிட்டே வர்றார். அவருக்காகவே அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 40 உருவாக்கி அந்த 40 இதை வலியுறுத்துது. கிராம பஞ்சாயத்துகள் எப்படி இருக்கணும், அது அவருடைய அவசிய தேவை என்ன, அதுக்கு எப்படியெல்லாம் அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு ஒரு மேண்டேட்டாகவே அரசியலமைப்பு சட்டத்திலே அதை சேர்த்துடுறாங்க. 1950 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தில் தான் 500 எண்ணிக்கையில் பொதுமக்கள் வாழ்கிற எந்த கிராமமும் ஒரு கிராம பஞ்சாயத்தாக உருவாக்கப்படணும், ஒரு வரைமுறை உருவாக்க, ஒரு விதிமுறையை கொண்டு வந்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இதை இன்னும் எஃபெக்டிவாக எப்படிலாம் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு அடுத்து 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 அந்த கிராம பஞ்சாயத்துகளை வலுவாக்குகிறதுக்கான வேலை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் வருது. 1958 பல்வந்த்ராம் மேத்தான்னு ஒருத்தருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சு இதை எப்படி எஃபெக்டிவாக செயல்படுத்தலாம், கிராம நிர்வாகத்தை கிராம பஞ்சாயத்தை அதிகாரமிக்க ஒரு ஒரு அர்த்தமுள்ளதாக எப்படி கொண்டு வரலான்ற போது அவர் சில பரிந்துரைகளை கொண்டு வந்து அவர் காலத்தில் உருவானது தான் இன்னைக்கு இருக்கிற கிராம பஞ்சாயத்து. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 12,600 கிராம பஞ்சாயத்துகள் சுமார் இருக்கு. இது அந்த பல்வந்த்ராம் மேத்தா கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் உருவான அமைப்புகள். அப்போதான் அந்த அடுக்குகள் உருவாகுது. ஏற்கனவே ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. கிராம பஞ்சாயத்துக்களை குறைஞ்சபட்சம் 500 மக்கள் தொகை உள்ள கிராமங்களுக்கு தலா ஒரு பஞ்சாயத்துன்ற அந்த அடிப்படையில் உருவானது தான் அந்த இது. அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதன் பிறகு என்னென்னா, உள்ளாட்சிகளுக்கு தேர்தலை நடத்துறதுக்கு எப்படியெல்லாம் இருந்தது, நான் குடவோள முறையில் என்னவெல்லாம் விதிமுறைகள் சொன்னேன், அந்த விதிமுறைகள்லாம் இப்போ இருந்தால் ஒரு பேர் தேர்தல் நிற்க முடியாது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த விதிமுறையை பூரா தூக்கி கடாசிட்டு இவங்க இஷ்டப்பட்டால் தேர்தல் நடத்திக்கலாம் இல்லாட்டி இல்லை அப்படின்னு அந்த கிராம பஞ்சாயத்து போதுமான சட்டங்கள் இருந்த போதும் அதற்கான தேர்தல்களை முறையாக குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தாமல் அப்படியே கடப்பில் போடுறாங்க. அதன் பிறகு விழித்து கொண்ட காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் முதல்ல இரட்டை அடுக்கு முறை தான் கொண்டு வந்தாங்க. அது சரியில்லைன்னு சொல்லிட்டு மூன்று அடுக்கு முறையை அறிமுகப்படுத்தி பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை முதல்ல அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 73 மற்றும் 74 இரண்டு திருத்தங்களை கொண்டு வந்து எழுபத்தி மூணாவது திருத்தம் என்ன, கிராமப்புற ஊராட்சிகளுக்குரிய சட்ட திருத்தம். 74 நகர்ப்புற ஊராட்சிகளுக்கான பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிக்கான சட்ட திருத்தம். இதை கொண்டு வந்து பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. அது என்ன, இந்த மூன்றடுக்கு சிஸ்டம் இருக்கணும். கிராம பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி மூன்றடுக்கு இருக்கணும். ஒவ்வொரு மாநிலமும் தனி பிரத்யேகமாக சுதந்திரமான ஒரு தேர்தல் ஆணையத்தை உருவாக்கணும். உள்ளாட்சி அமைப்புகளை நடத்து உள்ளாட்சி தேர்தலுக்கு நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையங்கள், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும். ஆனால் இவர் ஆணையர், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர். இவர் இவங்களுடைய ஒரே வேலை உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது மட்டும்தான். நிரந்தர அமைப்பு, அதுக்கு நிரந்தரமான ஆணையர் இருப்பாங்க, நிரந்தரமான செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அதை ஏற்படுத்தணும். அந்த தேர்தல்கள் குறிப்பிட்ட கால இடைவெளி, பதவிக்காலம் நிரந்தரமாக 5 வருஷம். முதலெல்லாம் உள்ளாட்சி அமைப்பில் கலைக்கிறது கண் போன போக்கில் கலைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கலைக்க முடியாது. தவறு செய்கிற பஞ்சாயத்து தலைவரையோ நகரசபை தலைவரையோ மேயரையோ குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளை பதவி நீக்கம் செய்கிறது வேற. உள்ளாட்சி அமைப்புகளை கலைக்கவே முடியாது. அப்படியெல்லாம் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தணும் அப்படின்லாம் அந்த சட்ட திருத்தங்களை 92 நாடாளுமன்றத்தை நிறைவேற்றிய பிறகு தமிழ்நாட்டில் 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தை திருத்தத்தை நிறைவேற்றி 58 இருந்த சட்டத்தை திருத்தி 94 இவங்க ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்கியாச்சு. உருவாக்கின பிறகு அடிப்படை வேலைகள் முடிந்த பிறகு 1996 முதல் முறையாக பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் கீழே புதிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி முதல் தேர்தல் அக்டோபர் 1996 நடந்தது. இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மாநிலத்திலையும் அங்கங்க நடந்தது. நமக்கு அக்டோபர் 1996 நடந்தது. அதுக்கப்புறம் 1996 2001 2006 2011
தொடர்ச்சியாக 4 பொது தேர்தல்கள், உள்ளாட்சி பொது தேர்தல்கள் தொடர்ந்து நடந்தது. எந்த விதமான ஒரு தடப்பு இல்லாமல் நடந்துகிட்டு இருந்தது. 16லையும் அதே மாதிரி அறிவிக்கப்பட்டது. ஏன்னா இதை சட்ட ரீதியாக யாருமே தள்ளிப்பட முடியாது. இப்போ எதுக்காக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத ஒரு விஷயமா ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னா, அரசியலமைப்பு சட்டப்படி சொன்ன விஷயத்தையே சொல்ல விடாமல் அதை நடத்த விடாமல் ரெண்டு கட்சிகளும் பண்ண கூத்து இது. திமுகவும் அண்ணாதிமுகவும் மாறி மாறி இதை எப்படிலாம் பண்ணவே கூடாது. அதனால தான் எந்த அளவுக்கு அவங்க வலியுறுத்துறாங்கன்னா, உள்ளாட்சி ரீதியாக நீங்கள் தேர்தல் நடத்தி உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிற அமைப்புக்கு தான் நாங்கள் நிதி தருவோம் சொல்லி கிட்டத்தட்ட 5000 அதிகமான கோடி, 5000 ரூபாய்க்கு மேலான தொகை இந்த 3 தேர்தல் நடைபெறாத இந்த 3 தமிழ்நாட்டுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வர வேண்டிய நிதி 5000 அதிகம். ஒரு முறையும் அமைச்சர் வேலுமணி டெல்லி போகிற போதெல்லாம் எந்த காரணத்துக்காக அரசியல் காரணத்துக்காக போனால் கூட இந்த பெட்டிஷனையும் கொடுத்துட்டே தான் வருவார். எங்களை நிதியை விடுவீங்க, விடுவிக்க சட்டத்தில் இடமே இல்லை, நிதிக்குழு ஒத்துக்க மாட்டாங்க, அமைப்பே இல்லை, அமைப்பு இருந்தாதான் கொடுக்கணும்னு சட்டத்தை அப்படி திருத்திட்டாங்க. இது ஒரு வகையில் நல்லதுதான் சார். இந்தியாவிலேயே உள்ளாட்சி தேர்தல் நடக்காத 2 மாநிலம், ஒன்று தமிழ்நாடு, ஒன்று காஷ்மீர். காஷ்மீர்லேயே நடத்தி முடிச்சுட்டாங்க. தமிழ்நாடு, இது எவ்வளோ பெரிய அவமானம் தமிழ்நாட்டுக்கு, எந்த தமிழனுக்கு, எந்த தமிழ்நாட்டுக்கு. குடவோலை முறையை அறிமுகப்படுத்தி அவ்வளவு ஒரு சிறப்பாக கிராம நிர்வாகத்தை 10ஆம் நூற்றாண்டிலே நடத்தின தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படியும் அவர்கள் காட்டுகிற கண்டிப்பின் அடிப்படையிலையும் இனிமேல் இந்த தேர்தல் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இதுவரைக்கும் இல்லை. சில சின்ன சின்ன தவறு இருக்குது, நான் பின்னாடி வரேன், அது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆனாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நடத்துவதற்கு தான் உச்சநீதிமன்றம் திரும்பவும் ஒரு கண்டிப்பு காட்டுவாங்கன்னு நம்பிக்கையின் அடிப்படையில் தேர்தல் இன்றைக்கி நடக்க தான் போகுது. இப்போ இந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய தோற்றுவாயை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லுங்க சார். எப்படி ஆரம்பம், இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ஆனால் இந்த இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சிஸ்டம்குள்ளார ஒரு 4 விஷயம் வச்சுருக்காங்க. 1 மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி அப்படின்னு. இந்த சிஸ்டம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை 2 பிரிவாக பிரிக்கணும். 1 கிராமப்புற உள்ளாட்சி நிர்வாகம், ஓகே. இன்னொன்று நகர்ப்புற ஊராட்சி நிர்வாகம், நகர்ப்புற உள்ளாட்சி நிர்வாகம்னு சொல்லலாம். அதை ஓகே. கிராமப்புறத்தில் என்ன இருக்குது? கிராம பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, 3. நகர்ப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அவர்கள் சின்ன ஊரில் ஒரு டவுனில் தானே பேரூராட்சி, அவங்க கொஞ்சம் பெரிய ஊர் நகராட்சி. மாநகராட்சியில் இருக்கிறவங்க மாநகர், சென்னை, வேலூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் மாநகராட்சியில் வந்துடுது. 15 ஆயிடுச்சு, முதல்ல 10 இருந்தது 2016, இப்போ அது 15 ஆயிடுச்சு. ஸோ நகர்ப்புற ஊராட்சியில் 3 இருக்குது, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. இந்த கிராமப்புற ஊராட்சியில் இருக்கிறவங்க போன தேர்தலில் இருந்தே நகர்ப்புறங்களுக்கு நம்ம வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தலாம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இவிஎம்மை பயன்படுத்தலாம்னு கொண்டு வந்துட்டாங்க. நகர்ப்புற வாக்காளர்களுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வாக்கு பெட்டி, நல்லா ஒரு இரும்பு பெட்டி மாதிரி இருக்கும், மேலே அதுக்கு ஒரு சீல் வச்சு, இதெல்லாம் பழைய கால நம்ம தேர்தல் முறை தான். இவிஎம் வரது முன்னாடி அந்த பெட்டி இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலில் கிராமப்புறங்கள் நடத்துறதுக்கு இன்னைக்கு அதான் பயன்பட போகுது. இன்றளவும் தமிழ்நாட்டு, ஆமாம், கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே அந்த பெட்டிகள்லாம் தயாராக இருக்குது. இப்போ அதெல்லாம் எடுத்து தூசி தட்டி பெயிண்ட் எல்லாம் அடித்து வச்சுட்டாங்க, தயாராகிட்டு இருக்காங்க. அதன்படி ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன், தமிழ்நாட்டில் கிராமத்தில் இருக்கிற ஒருத்தவங்க 4 ஓட்டு போடணும். கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர், அவன் தெருவில் இருக்கிற அந்த தெருக்குரிய வார்டு உறுப்பினர், கிராம பஞ்சாயத்து உறுப்பினர், ஓகே, அதுக்கு ஒரு ஓட்டு, ஒரு தேர்தல், அது ஒரு ஓட்டு. அந்த கிராமம் அடங்கிய பஞ்சாயத்து தலைவர், ஒரு கிராமமோ அல்லது 3-4 சின்ன சின்ன கிராமங்கள் சேர்ந்து ஒரு பெரிய கிராமத்தின் பேரில் இருக்கும் அந்த கிராம பஞ்சாயத்துங்கிறது அதுதான். ஓகே, அதுக்குடைய தலைவர் இந்த தடவை நேரடியாக தான் தேர்ந்தெடுக்கணும். அதை அந்த தலைவருக்கு ஒரு ஓட்டு போடணும். அந்த கிராமம் அடங்கிய ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர். அது மாதிரி மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட ஊராட்சி குழுவுக்கு உறுப்பினர். இந்த 4 ஓட்டு அவங்க போடணும், ஒரே நேரத்தில் தான் போடணும். ஒரே நேரத்தில் 4 பெட்டிகள் இருக்கும், ஓகே, 4 பெட்டிகள் இருக்கும். அந்த 4 பெட்டிகளில் இவங்க போடுற அந்த உறுப்பினர், தலைவர் ரெண்டும் நேரடியாக முடிஞ்சு போயிடுது. அந்த ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினருக்கு போடுறாங்கல்ல, அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு 10-15 கழிச்சு இன்னொரு தேதி அறிவிக்கப்பட்டு, அதான் மறைமுக தேர்தல்னு சொல்கிறது. அந்த ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க, அவரை கூப்பிட்றதே அப்படி தான், சேர்மன், பெருந்தலைவர்னு பேசுவாங்க. அந்த வழக்கத்தில் இருக்கிற வார்த்தை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர். ஓகே, அவர் எப்படி தரணும், இந்த ஒன்றிய கவுன்சிலர்லாம் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் தேர்ந்தெடுக்கலாம். அவங்கெல்லாம் ஒரு மாவட்டத்துக்கு நான் ரஃப்பாக சொல்கிறேன், ஒரு 25-30 வரைக்கும் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஒன்றியத்துக்கு 20-25 கவுன்சிலர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த தலைவரை, துணைத் தலைவரை மறைமுகமாக தேர்ந்தெடுப்பாங்க. சரி, இப்போ 4 ஓட்டு பெட்டி சொன்ன இல்லையா, இப்போ வாக்குச்சீட்டு என்ன என்ன கலரில் இருக்கணும்னே ஒரு நிரந்தரமான விதிமுறையே இருக்குது. ஒவ்வொரு பதவிக்கும் என்னென்ன கலரில் தான் அந்த வாக்குச்சீட்டு இருக்கணும்னு இருக்குது. இதில் ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா, பொதுவாக நம்ம இப்போ எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் நிற்கிறவங்களுக்கு பேர் இருக்கும், சின்ன இருக்கும், பக்கத்தில் பொத்தால் நம்ம அமுக்கிறோம். ஆமாம்,
ஆனால் கிராம பஞ்சாயத்தில் நல்லா கவனிங்க, எதனால அதில் அரசியலே கலக்கக்கூடாதுங்கிற அந்த அடிப்படை ஒரு நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு எப்படி அமல்படுத்துகிறாங்கன்னா, அந்த கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினருக்கு போட்டியிடுபவருக்கும் அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டிட்டு சின்னம் கிடையாது, அரசியல் கட்சிகளுக்குரிய சின்னம் கிடையாது. அவர் அதிமுகக்காரராகவே இருந்தாலும் சுயேட்சையாக தான் கருதப்படுவார், அவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் போட்டிடுற வாய்ப்பு கிடையாது. அவர் அதிமுகக்காரராகவும் இருக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் உங்களுக்கு இரட்டை கொடுக்க மாட்டாங்க, நீங்க அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த உறுப்பினருக்கும் ஊராட்சி தலைவருக்கும் ராமசாமினா ராமசாமிங்கிற பேரே வாக்கு சீட்டில் இருக்காது, பேர் இருக்காது, வெறும் சின்னம் மட்டும்தான் இருக்கும். மோதிரம் மோதிரத்துக்கு போடுங்கன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, ராமசாமியோட சின்ன மோதிரம்னு வீட்டுக்குள்ள போய் சொல்லிட்டு வருவாங்க, ஆனா வாக்கு சீட்டில் ராமசாமிங்கிற பேர் இருக்காது. ஏன்னா வேற எதுவுமே மைண்ட்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு அது ஒரு சைக்காலஜியில அதை கொண்டாந்து இருக்கிறாங்க. அப்படி பண்ற போது அந்த வாக்கு சீட்டு வர்ணங்களை பத்தி சொன்ன இந்த வண்ணத்துல தான் அது இருக்கணும்னு, கிராம பஞ்சாயத்து உறுப்பினருக்கு வெள்ளை அல்லது நீல கலர்ல இருக்கணும், வெள்ளை அல்லது நீல கலர்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். கிராம பஞ்சாயத்து தலைவருக்கான அந்த வாக்கு சீட்டு இளம் சிவப்பு நிறத்துல இருக்கணும். இதெல்லாம் நிரந்தரமான மாத்தக்கூடாது. நீங்க ராமநாதபுரத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இளஞ்சிவப்பு, திண்டுக்கல்ல ஒருத்தருக்கு பச்சை, இன்னொருத்தருக்கு மஞ்சள், அப்படிலாம் கிடையாது. பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு பிரசிடென்ட்னு சொல்லுவோம், கிராம பஞ்சாயத்து தலைவரை பிரசிடென்ட் சொல்லுவோம். அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனும் இந்த கிராம பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலருக்கும் இருக்கிற கலர் வந்து இந்த கலர்ல தான் இருக்கணும்னு ஒன்னொன்று கொண்டு வகுத்திருக்கிறாங்க. அதன்படி வார்டு உறுப்பினர்களுக்கு வெள்ளை அல்லது நீலம், பஞ்சாயத்து தலைவருக்கு இளம் சிவப்பு, அதன் பிறகு ஒன்றிய கவுன்சிலர் சொன்னல, அந்த ஒன்றிய கவுன்சிலர் பச்சை நிறத்தில் இருக்கும், அந்த தேர்தல் வாக்குச்சீட்டு பச்சை நிறத்தில் இருக்கும், மாவட்ட கவுன்சிலருக்கானது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இப்படி ஒன்னொன்னுக்கு நிரந்தரம் தமிழ்நாடு முழுக்க இது பொருந்தும், தமிழ்நாடு முழுக்க மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்களுக்கான வாக்குச்சீட்டு மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். அது மாதிரி நகர்ப்பகுதியில் நடக்கும் தெரியுமா, அவங்க வந்து என்னென்ன பண்ணும், ரெண்டே ரெண்டு ஓட்டு தான் போடுவாங்க. ஒன்று அவர்கள் இருக்கிற வார்டுக்கு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறது ஒன்று, அவர்கள் இருக்கிற பதவிக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிறது ஒன்று. இப்போ பேரூராட்சியில் இருக்கிற ஒருத்தர் பேரூராட்சி உறுப்பினர் பேரூராட்சி தலைவர் ரெண்டு ஓட்டு தான் போடுவாங்க. நகரசபையில் இருக்கிறவங்க நகரசபை அந்த வார்டு உறுப்பினர் நகரசபை தலைவர், இப்போ சென்னையில் இருக்கிறவங்களும் ரெண்டு ஓட்டு தான் போடுவாங்க. ரெண்டு மெஷின் இருக்கும், வார்டு கவுன்சிலர் ஒன்று அமுக்கணும், மேயர் ஒன்று அமுக்கணும். ஆனால் அந்த பேரூராட்சிகளில் முதல்ல வந்து வாக்கு பெட்டி இருந்தது, இப்போ இவிஎம் கொண்டு வந்ததுனால அங்கேயும் கலர் இருந்துச்சு, ஆனால் இப்போ சீட்டு இல்லாதனால இவிஎம்மே கொண்டாந்து வைக்க போகிறோம், அதனால வண்ணங்களுக்கு அங்கே வேலை இல்லை. ஆனால் அந்த இவிஎம்ல பேர் இருக்குமா இல்லை எப்படி வெறும் தான் இருக்குமா? பேரூரா நான் சொன்ன கிராம பஞ்சாயத்து தலைவருக்கும் உறுப்பினருக்கும் மட்டும்தான் சின்னம் கிடையாது, பேரும் இருக்காது, அரசியல் கட்சியினுடைய சின்னம் இருக்காது, சுயேட்சை சின்னங்களில் தான் அவங்க போட்டிடணும், பேர் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதே கிராமத்தில் நடக்கிற தேர்தலில் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் இந்த ரெண்டு தேர்தலுக்கும் அரசியல் கட்சிகள் சார்பாக போட்டியிடலாம், அரசியல் கட்சிகளுக்குரிய சின்னங்கள் கொடுக்கப்படும். இந்த வித்தியாசம் எதனால அவங்க வச்சிருக்காங்க? எதனாலன்னா அந்த கிராமத்தை நிர்வகிக்கிறவன் அரசியல் சாராதவனா இருக்கணும், அல்லது அவனுக்கு அந்த எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு பரந்த எண்ணமா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க பல லட்சங்கள் விளையாடுகிற தேர்தல் அது மாறி போச்சு. இந்த விதிகள் உருவாக்கப்படுகிற போது அவனுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, அரசியல் சாராத ஒரு அமைப்பா அந்த கிராம நிர்வாகம் இருக்கணுங்கிற அந்த ஒரு உயரிய நோக்கம் தான் இதுக்கு காரணம் நான் பாக்குறேன், வேற எதுவுமே இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த ரெண்டு கவுன்சிலர்களுக்கும் கட்சி சின்னத்துல போட்டியிடலாம். அது மாதிரி பேரூராட்சி நகராட்சி கிட்டத்தட்ட அந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாமே கட்சி சின்னம் தான், பேரூராட்சி உறுப்பினரானாலும் பேரூராட்சி தலைவரானாலும் நகராட்சி உறுப்பினர் நகராட்சி தலைவர் எல்லாருக்கும். நம்ம சென்னையில் கவுன்சிலர் மேயர் இது எல்லா பதவிகளும் கட்சி சின்னத்தில் போட்டியிடுற பதவிகள் தான். இந்த முறை அதுல எல்லாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் மூலமாக நடக்க போகுது, அதுதான் சிலருக்கு பயத்தையும் கிளப்பியிருக்கு. ஏன்னா நம்ம இதில் தான் ஓட்டு போட்டோம், இதில் தான் போடுறதுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த விவிபேட்னு ஒன்று வச்சுருந்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் உறுதிப்படுத்துறது, அது உறுதிப்படுத்துறதே ஒரு சட்டமன்ற தொகுதியில் அஞ்சு இடம் வச்சுருந்தாங்க, இப்போ அந்த அஞ்சும் கிடையாது, நீங்கள் அதுக்கு தான் போடுறீங்களா தெரியாது, ஆனாலும் வேறு வழி இல்லை. இப்போ நடக்க போகிறது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் நடக்க போகுது நகர்ப்பு பகுதிகளில். அதன் பிறகு இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு, அதாவது பேரூராட்சி தலைவரை நகராட்சி தலைவரை மேயரை இந்த இடம் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதன் பிறகு துணை மேயரை துணைத் தலைவர்களை மறைமுக தேர்தலாக ஒரு 10 நாள் 15 நாள் இடைவெளியில் அந்த தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வெளியாகி அவள் பதவியேற்ற பிறகு அதன் பிறகு துணைத் தலைவர்களுக்கான தேர்தல்கள் தனியாக நடக்கும். அதுதான் மறைமுக தேர்தல்னு சொல்கிறது. சார், இப்போ இந்த தேர்தலில் போட்டியிடவர்களுடைய வயது, அந்த வயது போன்ற விஷயங்கள், அதிலும் குறிப்பாக இதிலும் இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இதை பற்றி பேச முடியுமா? ஆமாம், இப்போது வாக்காளர்கள் ஆகிறதுக்கு 18 வயசு நிரம்பினா போதும். ஓகே, உள்ளாட்சி அமைப்புகளுக்குன்னு தனி வாக்காளர் பட்டியல் கிடையாது,
அவங்க வந்து அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பதிவு பட்டியல் இருக்கு பாருங்க, அந்த பட்டியலை அப்படியே பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னவெல்லாம் நடைமுறையோ அதே நடைமுறை இங்கேயும் பொருந்தும். 18 வயசு பூர்த்தியாயிருக்கணும், மனநலம் சரியானவராக இருக்க வேண்டும், இவர் மனநலமற்றவர்னு எந்த நீதிமன்றத்தாலும் அறிவிக்கப்படாதவராக இருக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக்காக 2-3 குவாலிஃபிகேஷன் இருக்கு. வேற எவரும் 18 வயது நிரம்பிய எவரும் வாக்களிக்கலாம். ஆனால் தேர்தலில் போட்டிடுவதற்கு இப்போ சட்டமன்ற தேர்தலிலேயோ பாராளுமன்ற தேர்தலிலேயோ ஒருவர் எம்எல்ஏவாக எம்பியாக போட்டுட்டுனா குறைந்தபட்ச வயசு 25 இருக்கணும். ஆமாம். ஆனால் உள்ளாட்சி அமைப்பில் 21 போதும், 21 வயது நிரம்பிய எவரும் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு சட்டம் இருக்கு. அது மாதிரி இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடர்களுக்கு, பழங்குடியினருக்கு, பெண்களுக்கு அப்படின்னு ஒரு 3 கேட்டகரியில் பண்ணுறாங்க. கலைஞர் ஆட்சி காலத்தில் 50% உயர்த்திட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் சில பதவிகளில் 50% அதிகமாகவே பெண்களுக்கு இடஒதுக்கீடு இதில் இருக்குது. ஸோ பெண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான். அதுவே சாபக்கேடாகவும் அமைஞ்சதை பல நேரங்களில் பார்த்தோம். ஆனால் ஒரு பத்திரிகையாளராக அந்த அனுபவங்களெல்லாம் கண்ணில் பார்த்ததுனால நான் சொல்கிறேன், அந்த அனுபவங்களிலிருந்து தவறான அனுபவங்கள்லேருந்து சில பாடங்களை கற்றுக்கிட்டு நல்லபடியாக கொண்டு போனாங்கன்னா, நான் திருப்பியும் சொல்கிறேன், பெண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவருடைய ஆளுமையை காட்டுறதுக்கு, அவருடைய அந்த சுய பாதுகாப்புன் இருக்குல்ல, அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அளிக்கிறது இருக்குல்ல, நம்மளாலும் ஒரு நிர்வாகத்தை பண்ண முடியுன்ற. நீங்கள் சார், நீங்கள் 135,000-130,000 ரஃபாக சொல்கிறேன் நான், 130,000 பதவிகள் இருக்குது, அதில் பாதி சட்டப்பூர்வமாக பெண்களுக்கு, கிட்டத்தட்ட 70,000 பதவிகள். நான் 50% மேலேயே கொடுத்துருக்குறாங்க சில இடங்களில் சில சூழல் காரணமாக. 70,000 பதவிகளில் பெண்கள் உட்கார போகிறாங்க சார், இது எவ்வளோ பெரிய விஷயம் சார். இது நீங்கள் வெறுமனே அவங்க போய் சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு கொச்சையாக சொல்லிடலாம். ஆமாம், சம்பாதிப்பாங்க தான். அதை தாண்டி நான் பார்க்குறது என்ன தெரியுமா, அவர்களுக்கு ஒரு ஆளுமையை, தன்னம்பிக்கையை, ஒரு ஒரு முன்னுதாரணமாக இன்னும் மற்ற பெண்களுக்கு, சமூகத்தால் பல விஷயங்களை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, அந்தந்த பகுதியில் ஒரு சுப்புலட்சுமி, ஒரு மகாலட்சுமி, ஒரு முன்னுதாரணமாக திகழ்வாங்கிற வகையில் இந்த 50% இடஒதுக்கீடுங்கிறது ஒரு பக்கம், இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதங்கிறது நான் அழுத்தமாகவே சொல்லுவேன் நான். சார், இப்போ அதே சமயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இது வந்து அதிகாரத்தையும் அவங்களோட ஆளுமையையும் வந்து பிரதிபலிக்கக்கூட ஒரு வாய்ப்புன்னு நினைங்க. இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பரவல் என்பது எப்படிப்பட்டது, இவர்களால் எதெல்லாம் செய்ய முடியும்? இப்போ என்னென்னா, முதல்ல எல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதியை மாநில அரசுக்கு வரும், அவங்க இஷ்டப்பட்டால் ராமநாதபுரத்துக்கு சில நேரம் போகாது, திருநெல்வேலிக்கு அந்த மந்திரி வேண்டாம் திருநெல்வேலி கொடுப்பாங்க, வேலூரை கண்டுக்கவே மாட்டாங்க, திண்டுக்கல்ல என்னங்க பார்த்தீங்கன்னா மதுரைக்கே போயிட்டுருங்க, நிதி நாகப்பட்டினம் ஒரு மாவட்டம் இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா, இப்படிலாம் பரவலாக ஒரு ஆதங்க குரல்கள், எதிர்பார்ப்பு குரல்கள் ஒழிச்சுக்கிட்ட நேரத்தில் அதை பரவலாக்குற மாதிரி உள்ளாட்சி நிதிக்குன்னு அந்த நேராக கலெக்டருக்கு வர மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சில நிதி மத்திய அரசுலேருந்து உள்ளாட்சிகளுக்கான நிதி நேராக அந்தந்த அமைப்புகளுக்கே போகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. மாநில அரசுடைய குறுக்கீடு அதில் இருக்காது. நீங்கள் அங்கே வந்த பிறகு அந்த நிதி அவங்களுக்கு தான், அந்த அதான் அதிகார நிஜமான அதிகார பரவலாக்கள் அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மூலமாக, அரசியலமைப்பு சட்டத்தின் 73 மற்றும் 74 பிரிவின் மூலமாக வந்த விளைவு இதெல்லாம். இல்லாட்டி சில இடங்களுக்கு வரவே வராது. ஆனால் இப்போ பணி அதாவது நிறந்த நிரவலாக என்ன பண்ண 10 ரூபா வச்சுன்னா அந்த 10 ரூபா 10 பஞ்சாயத்துக்கு அப்படி வர்ற 10 ரூபாயை ஒரு ஒரு பஞ்சாயத்தும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எல்லாத்தையும் அக்கௌண்ட் கொண்டாரோம். செக் பவரே முதலெல்லாம் அதிகாரிகள் கையில் இருந்தது, இப்போ பிரசிடண்ட் கையில் தான். கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு அவ்வளோ அதிகாரம். யூனியன் அந்த பஞ்சாயத்து ஒன்றியம் சொல்கிறேன், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவருக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. செக் பவர் கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு தான், பிரசிடண்ட்டுக்கு தான் செக் பவர். அப்போ எங்கே கொண்டு உட்கார வச்சிருக்க மாதிரி கிராம நிர்வாகத்தை, ஏன்னா அது நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கம் தான் அது காரணம். அந்த செக்கில் மோசடி பண்ணி பல பஞ்சாயத்து தலைவர்கள் பதவி இழந்தாங்கிறது வேற. 100 பேர் இருந்தால் 10 பேர் திருடம் இருக்க தான் செய்வான், அந்த திருடன்களை ஒழிச்சுக்கிட்டு அந்த ஊர் மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் அந்த மீதி 90 பேர் எப்படிலாம் நிர்வாகம் பண்ணாங்க, நம்ம பணம் நமக்காக வந்த பணம் நம் கண் முன்னால் செலவழிக்கப்படுதுங்கிற அந்த உண்மையை நிஜத்தை அவங்களே கண் முன்னால் பார்த்துக்கலாம். தவறு பண்ணால் கிராம சபை கூட்டங்களில் கேள்வி கேட்க முடியும். அந்த அளவுக்கு அதிகாரத்தை பரவலாக்கி வச்சிருக்கிறதா இந்த உள்ளாட்சி தேர்தல். இந்த அதிகாரத்தை தான் 3 வருஷமாக சுய கூடாமல் திமுக அண்ணாதிமுக மாறி மாறி அரசியல் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த அதிகாரப்படம் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்குமா சார்? உதாரணத்துக்கு இப்போ எம்எல்ஏவிலோ எம்பியோ நம்ம டிரான்ஸ்பரன்சியால் இப்போ நிறைய பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு மக்கள் மத்தியில். இந்த உள்ளாட்சி அமைப்பில் டிரான்ஸ்பரன்சி இருக்குமா? டிரான்ஸ்பரன் நீங்கள் எதிர்பார்ப்பு கலந்த டிரான்ஸ்பரன்சி சொல்கிறீங்க. அதாவது இப்போ எங்கே இருக்காரு எம்எல்ஏ, மெட்ராஸ் போயிருக்காருங்க, சட்டசபை நடக்குதான் அப்படிலாம் சொல்லிட்டு பண்ணுற மாதிரி இந்த ஊராட்சியில் இருக்க முடியாது. நீங்கள் உள்ளூர்கார் உள்ளதான், உள்ளூர்காரருங்க நீங்கள் அந்த தெருவில் அடுத்த தெருவில் பக்கத்தூரில் நடந்து போய் அந்த நீங்கள் 3 கிராமம் 4 கிராமம் சேர்ந்தது தான் ஒரு பஞ்சாயத்துன்னு நான் சொன்னேன். ஆமாம், அந்த ஒரு கிராமத்துக்கு நடக்கிறது இடைவெளி ஏதோ 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான், அடுத்தடுத்த கிராமங்கள் இருக்கும். ஸோ ஒரு தலைவரை பார்க்கணும், நீ காலையில் 7 மணிக்கெலாம் போனால் வீட்டில் பிடிச்சிடலாம், அவர் வயலில் நின்றுந்த வயலில் பிடிக்கலாம் தலைவரை. கவுன்சிலர் உங்கள் தெருவில் இருக்கிறார் சார், உங்கள் தெருவில் இருப்பார், அடுத்த தெருவில் இருப்பார் உங்கள் கவுன்சிலர். ஏன் இங்கே சாக்கடை இருக்குது நீங்கள் போய் சொல்ல முடியும், நான் சரி பண்ணி கொடுக்குறேங்கிற உத்தரவாதம் பேர் தான் அவன் ஜெயிச்சிருப்பான்.
புரியுதுங்களா? புரியுது. அப்போ இதுதான் நிஜமான அதிகார பரவல்ங்கிறது. உங்களுக்கான ஆட்சியை நீங்க கண் முன்னால் பாருங்க. அதாவது உங்கள் கதவு, உங்கள் கதவை நோக்கி, உங்கள் வீட்டை நோக்கி உங்களோட அதிகாரம் உங்ககிட்ட வர்றது. அதை நீங்க ஆதாரபூர்வமா கண் முன்னால் பாக்குறீங்க. நீங்க இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் நான் சொல்ல வந்தேன். நான் நீங்க என்ன தேவைனாலும் அதிகாரியை தேடி ஓட வேண்டியதில்லை சார். உங்க ஒன்றியம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு கூட நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. உங்க பஞ்சாயத்துக்கு நிதி வருது, அந்த பணத்தை எடுத்து இதை செய்யணும்னு சொல்ல முடியும். எவ்வளவு பணம் இருக்கு லெஜர் எடுத்து பார்க்க முடியும். அவ்வளவு அதிகாரங்கள் கிராமங்களுக்கு இருக்கு. அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒழுங்கா நடந்துகிட்டாருன்னா இதை விட ஒரு மறுமலர்ச்சியா வேற யாராலையும் ஏற்படுத்த முடியாது. எம்எல்ஏ வாலையும் முடியாது. எம்எல்ஏக்கு அந்த பவர் கிடையாது, நிதி அதிகாரம் அவருக்கு கிடையாது. ஆனா இவருக்கு 2 கோடியோ 2.5 கோடியோ இப்போ சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி தர்றாங்களே, அது வேணுங்கிற கான்ட்ராக்டர் வச்சு 10 ஊருக்கு செய்யலாமே தவிர ஒரு ஒரு கிராமத்துக்கும் தேவையானதை செய்கிற மிகப்பெரிய அதாவது ஒரு ஒன்று சொல்ற, திரும்பவும் சொல்றேன், ஒரு வரப்பிரசாதம் தான் கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவிங்கிறது. ஒரு மறுமலர்ச்சி அவ்வளவு அதிகாரங்கள் இருக்கு அதுக்கு.